ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரார்த்தனாஸ் கஃபே. குட் மார்னிங். எல்லோரும் வீட்டிலே இருங்க, சேஃபாக இருங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வ்ளாகை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி சண்டே வந்துட்டு மார்னிங். காலையில் வந்துட்டு எழுந்த உடனே எங்கள் பக்கத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்துட்டு எங்கள் பக்கத்தில் எங்களுக்கு ஒரு தெரிஞ்ச ஷாப் இருக்குது, மட்டன் ஷாப். அங்கே போயிட்டு போட்டி வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்றைக்கி வந்து குடல் குழம்பு தான். யாருமே வெளியே போகிறதில்ல, நானும் பாப்பாவும். என் ஹஸ்பண்ட் மட்டும் வெளியே போனாங்கன்னா உடனே வீட்டுக்குள்ளே வந்த உடனே போயிட்டு ஒன்று குளிச்சிடுறாரு, இல்லாட்டி கை கால் ஃபுல்லாக நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் வராங்க. ஸோ நாங்களும் ரொம்ப சேஃபாக. அப்போ காலையில் எழுந்திரிச்சுனே பாப்பா படிச்சுட்டு இருக்காங்க, புக்கு மேலே ஏறி உட்காந்து படிச்சுட்டு இருக்கியா பாப்பு? இந்தாடா பாப்பு, ஆப்பிள் எங்கடா? ஆப்பிள் 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 எல்லாமே ஓரளவுக்கு கரெக்டாக சொல்கிறாங்க. இப்போ பாப்பு ஸ்கூலுக்கு சேர்த்து விட்றலாம். ஏன் பாப்பு ஸ்கூலுக்கு போறியாடா? ஸ்கூலுக்கு போறியா? ம் சொல்லு. ம் சரி ஓகே. நீ குட் மார்னிங் சொல்லவே இல்லை. குட் மார்னிங் சொல்லுடா. குட் மார்னிங் சொல்லு. குட் நைட் இல்லை, குட் மார்னிங். சரி, மார்னிங் டிஃபன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சாம்பார், முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாம் போட்டு செம்மையாக சாம்பார் நல்லா சுட சுட இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு மாவு, இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு இட்லி. சரி, சாப்பிட்டு முடிச்சுட்டு மத்தியானம் விலாக் கொடுக்குறேன். ட்விங்கிள் ட்விங்கிள் எப்போ பார்த்தாலும் ட்விங்கிள் ட்விங்கிள் ஜானி ஜானி எஸ் பாப்பா. ஏன் பாப்பு ட்விங்கிள் ட்விங்கிள் பாடிடுங்க ஒரு டைமு. ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் மேலே தான் இருக்கு, லிட்டில் ஸ்டார். ஜானி ஜானி எஸ் பாப்பா. எஸ் பாப்பா வந்து சொல்ல தெரியாது, ஜானி ஜானி ஏய் பாப்பா. பாப்பா நீ ஒரு தடவை பாடிடா தங்கம், நீ ஒரு தடவை பாடுடா. ஜானி 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 ஜானி. சரி, இன்னைக்கு என்ன சமைக்கலாம்? குடல் 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 குழம்பு. சரி, பாப்பா ரொம்ப வெக்கப்படுறாங்க, அதனால மத்தியானம் சமைக்கிறப்ப வீடியோ எடுக்கிறேன். இப்போ வந்து குடல் கழுவிட்டு இருக்கேன். இதை வந்து 3 தடவை கழுவிட்டு 4வது தடவை வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சிருக்கேன் ஒரு 5 நிமிஷம். எதுக்குன்னா இந்த மேலே இருக்கிற இந்த கருப்பெல்லாம் வந்து ஒரு 5 நிமிஷம் ஊறுச்சுன்னா அப்படியே தனியாக வந்துடும். ஊறினக்கப்புறம் நான் உங்களுக்கு குறிச்சு காமிக்கிறேன். 10 நிமிஷம் சுடுதண்ணியில் ஊற வச்சோம்னா இந்த கருப்பாக இருக்கிறதெல்லாம் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்க, சும்மா ஜஸ்ட் லைட்டாக அழுத்தாலே போதும், அப்படியே வந்துடும். இதெல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக ஒயிட் ஆயிரும். இதே மாதிரி இந்த கருப்பாக இருக்கிறது எல்லாத்தையுமே இதே மாதிரி எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். நல்லா சுத்தமாக கழுவியாச்சு. 6 இல்லை 6லேருந்து 7 தடவை கழுவியிருப்பேன். இப்போ ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. வேஸ்ட் வந்து இவ்வளோ வந்திருக்கு. நல்லா அழுத்தி அழுத்தி வந்து குடலை வந்து நல்லா அமுத்தி பிசைஞ்சிடணும் கழுவுறப்ப. அப்போ தான் உள்ளே இருக்கிற அந்த கழிவெல்லாம் வெளியே வரும். இப்போ சைரக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன், இதில் நல்லெண்ணெய் விட்டுறலாம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொத்தி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். 600 கிராம் குடலுக்கு பெரிய தக்காளியாக ஒன்று சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கு. நல்லா வதக்கி விட்டுறலாம். 1 டேபிள்ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு வெளுத்து சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்து 1 பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கு, அதையும் சேர்த்துக்கலாம்.
ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம விசில் விட போகிறது தான். அதனால் இந்தளவு வதக்கினா போதும். நம்ம மசாலா பொருள் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு சீரகத்தூள், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் கால் டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் எல்லாத்தையும் வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் குடல் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ உப்பு போட்டுடலாம். ஆல்ரெடி வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், அதனால் தேவையான அளவு போட்டுக்கலாம். நம்ம ஏன் இவ்வளோ மசாலா பொருள் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, குடலில் வந்து ஒரு ஸ்மெல் வரும், கவிச்ச ஸ்மெல்லு, அந்த ஸ்மெல்லெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ மசாலா பொடி சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவு தண்ணி விட்டுடலாம். இப்போ குடல் குழம்புக்கு சேர்க்குற முக்கியமான பொருள் புளி கரைசல். இதை வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், ஏன்னா இதில் இருக்கிற அந்த கவிச்ச ஸ்மெல் வந்து இந்த புளி கரைசல் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி செம்மையாக மட்டன் குழம்பு மாதிரியே கம கமன் ஸ்மெல் கொடுக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புளி கரைசல் ஊற்றாமல் செய்கிற குடல் குழம்புக்கும் ஊற்றி செய்கிற குடல் குழம்புக்கும் செம்மையாக டிஃப்ரெண்ட் இருக்கும். குடல் குழம்பு பிடிக்காதவங்க கூட இது ஊற்றினா குடல் குழம்பு சாப்பிடுவாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு 3 இல்லை 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்படி வந்திருக்கு பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது வந்து தண்ணி மாதிரி இருக்குது, கொஞ்சம் கொதிக்கணும். இதில் வந்து தேங்காய் பேஸ்ட் மட்டும் ஆட் பண்ணணும். 3 துண்டு தேங்காய் அரைச்சி அதையும் ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், இனி 2 நிமிஷம் கொதிச்சா போதும், நம்ம குடல் குழம்பு ரெடி ஆயாச்சு. வீடே கம கமன் இருக்கு, கொஞ்சம் கூட கவிச்ச ஸ்மெல் இல்லை, ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளோதான், குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். குடல் குழம்பு சாப்பிட்டு பாப்பா நல்லா தூங்கிட்டா. போட்டி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. பாப்பா வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்தோம் பாப்பாவுக்கு. பாப்பாவும் சாப்பிட்டு தூங்கியாச்சு, தூங்கி கூட 2 ஹவர்ஸ் ஆச்சு. அதுக்குள்ளே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சாச்சு, பாத்திரம்லாம் கழுவி வச்சாச்சு, எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு ஈவினிங் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு முட்டை வேக போட்டிருக்கேன். இங்கே வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்டில் இருக்காங்க, அதனால் வந்துட்டு வெங்காய பக்கோடாவும் முட்டை போண்டாவும் ப்ரிப்பேர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கு, 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, 1 பச்சை மிளகாய். காரம் வந்து பாப்பாவும் சாப்பிட்றதுனால கம்மியாக போட்டிருக்கு. 1 கப்பு கடலை மாவில் வந்துட்டு வெங்காயம் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, பச்சை மிளகாவும் போட்டாச்சு, 1 டீஸ்பூன் சீரகம், 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. அதுக்குள்ளே வந்து பாப்பாவும் எழுந்தாச்சு, ஸோ சீக்கிரமாக போய் பக்கோடா போட்டுடலாம். எண்ணெய் இங்கே காஞ்சிட்ருக்கு, தேவையானாலும் உப்பு சேர்த்துட்டு இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து இப்போ வந்து எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். தூங்கி எழுந்ததுமே அம்மா கிரேப்ஸ், அம்மா கிரேப்ஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கிரேப்ஸ்ன்னு கேட்க தெரியாது, அம்மா கேப்ஸ், அம்மா கேப்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா பாப்பா. கிரேப்ஸ் வந்து கழுவி கொடுத்துருக்கேன், இனி ஃபுல்லாக தூக்க போகவே இல்லை. இப்போ வந்து மெதுவாக ஒன்றா எடுத்து பார்த்துட்ருக்கா, இனிமேல் தான் சாப்பிட ஆரம்பிப்பான். குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃப்ரூட்ஸ் நிறையா கொடுக்கணும். பாப்பாவுக்கு வந்து நான் 6 மந்த் மேலே வந்துட்டு ஃப்ரூட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து கிரேப்ஸு, டேட்ஸு இந்த மாதிரி எல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். எப்போ எது கொடுத்தாலும் சரி, ஆரஞ்சு மட்டும்தான் கையில் வச்சுட்டு சப்பிட்டுருப்பா. மீதி இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் எப்போ கொடுத்தாலும் சரி, எடுத்து எடுத்து தூக்கி தூக்கி வீசிடுவா.
நானும் சலிக்காமல் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் கொடுத்துட்டே இருந்தேன். 1 இயர்க்கு மேலே தான் பாப்பா வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். ஸோ குழந்தைங்க வேணாம் வேணான்னு சொன்னால் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கணும். அவங்களுக்காக எப்போ அது டேஸ்ட்டு பிடிச்சி சாப்பிட ஆரம்பிப்பாங்களோ அப்போ சாப்பிடுவாங்க. ஆனியன் பக்கோடா போட்டு எடுத்தாச்சு, ஒரு பேட்ச் எடுத்துருக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, கண்டிப்பாக வீட்டில் போடுங்க. இது வந்துட்டு மாவு கம்மியாக, ஆனியன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. பாப்பா சாப்பிட்லாமா? பா. பாப்பாக்கே இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு, காரம் அதனால தான் கம்மியாக போட்டிருக்கு. நல்லாயிருக்கா பாப்பா? ம், வந்து பக்கோட வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து முட்டை போண்டா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முட்டை உரித்து வச்சுருக்கு. முட்டை வந்துட்டு உரிச்சிட்டு மஞ்சக்கரு வந்து எடுத்தாச்சு, அது வேணான்னு சொல்லிட்டு வெள்ளைக்கரு மட்டும் எடுத்து இந்த மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கு. இங்கே வந்துட்டு மாவு வந்துட்டு முட்டை போண்டா போடுறதுக்கு கரெக்டாக வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பிசைஞ்சு வச்சுருக்கு. என்ன குட்டிமா? அதுக்குள்ளே பாப்பா அழுதான்னு சொல்லிட்டு இங்கே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருக்க. பாப்பா பக்கத்தில் தூங்கி எழுந்ததும் வந்து பாப்பாவுக்கு ஒரு 1/2 hour வந்து கூட உட்காந்துட்ருக்கணும். எதுவும் செய்ய வேணாம், ஆனால் பக்கத்தில் மட்டும் சும்மா உட்காந்துட்ருக்கணும். அதனால் இந்த விளாக் கொஞ்சம் அறகுறையாக இருக்கலாம் அடிக்கடி பாப்பா வந்ததுனால. சரி, கொஞ்சம் அவங்க ஃப்ரீயாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ திரும்பவும் போய் முட்டை போண்டாவை பார்க்கலாம். முட்டை போண்டாவை போட்டு எடுத்தாச்சு. இது வந்து செகண்ட் பேட்ச், 2 மட்டும் போட்டிருக்கு. ஆல்ரெடி இங்கே போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் மாவு கொஞ்சம் பேலன்ஸாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு சரி வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இதுவும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, பக்கத்துலலாம் குழந்தைங்க இருக்காங்க, சரி அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடலாம், வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், ஃபைனலாக உருளைக்கிழங்கு போண்டாவும் போட்டாச்சு, அதே எடுத்துடலாம். சாரி, உருளைக்கிழங்கு பஜ்ஜி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. முட்டை போண்டா வந்து பொறிச்சு எடுக்கும் போதே நான் வந்து 2 சாப்பிட்டேன், மீதி இருக்கிறத வச்சுருக்கேன். இது வந்துட்டு கொஞ்சம் காரா பூந்தி மாதிரி சும்மா போட்டிருக்க பாப்பாக்காக. இது உருளைக்கிழங்கு போண்டா, இது வந்து பக்கோடா. எங்களோட ஃபேவரட் இஞ்சி டீ போட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்துட்டு கரும்பு சர்க்கரை போட்ட பால், எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது தான். சரி ஓகே, போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். மினிமம் 1 hour ஆகும் தூங்க வைக்கிறதுக்கு. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போவே பாப்பா உள்ள கூட்டிகிட்டு போயாச்சு பெட்ரூமுக்கு தூங்க வைக்கிறதுக்காக, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ நானும் போயிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தை எடுத்து வச்சா முடிஞ்சு. இதோட இந்த விளாக் வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த விளாகில் உங்களை பார்க்குறேன். பாய்.